ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. நான் போன தடவை அந்த மாதிரி ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ணேன். அப்போ நான் அந்த தப்பை எங்கே பண்ணேன் இந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாவல்ஸ் இருக்கே இவ்வளோ தரத்துக்கும் நாங்கள் எப்படி டெக்ஸ்ட்டு, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே முடியாது. அவ்வளோ நாவல்ஸுக்கும் நாங்கள் எப்படி டெக்ஸ்ட் படிக்க முடியும், அதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் ஐடியா. இப்போ பார்த்துக்கோங்க, இதுக்கு என்னென்ன புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சரை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும்னா, அதே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எதில் அடி வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மரிஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். கதை எல்லாருமே சொல்லுவோம், நல்ல கதை சொல்லுவோம். நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேக்ஸ்பியரோட யூனிட்டே எடுத்துப்போம். இதில் நமக்கு எப்படி க்வெஸ்சன் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செவன்த் யூனிட்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வரும், அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்கடுத்து இந்த கிரிட்டிசம் பேப்பர். இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சில பேருக்கு ஃபனட்டிக்ஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம், அதுக்கு என்ன புக் ரெஃபர் பண்ணணுன்றது தெரியாமல் இருக்கலாம். நோட்டை இந்த சைடில் வச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்பெத்தோட இன்ட்ரடக்ஷன், இந்த சைடு சாலிலாகியூஸ். பிகாஸ் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட நேம் வந்து ஜனனி, நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து பிஜி டிஆர்பி பாஸ் பண்ணியிருக்கேன், பிஜி இங்கிலீஷ்னா. இப்போ தான் 2022 பாஸ் பண்ணி இப்போ தான் போஸ்டிங் வாங்கினேன். ஆஃப்டர் மை மேரேஜ், என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் இந்த எக்ஸாம்ஸே எழுத ஆரம்பித்தேன், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த பிஜி டிஆர்பியே பாஸ் பண்ணேன். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாடர்ன் லிட்ரேச்சர் வந்துடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாடர்ன் லிட்ரேச்சர்லேயே அது இன்னொரு பார்ட் வரும், ஓகேவா? அது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க உங்களுக்கு, சாசர் டு ஒரு ஸோ அண்ட் ஸோ ஒரு ஏஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த மாடர்ன் லிட்ரேச்சர்லேயே இன்னொரு ஏஜ் அது ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1600 பார்த்திங்கன்னா 1978 வரைக்கும் அது போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொமான்டிக் ஏஜ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு செக்டாருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் உங்களுக்கு வந்து சிலபஸ் போகும். இல்லை ஃபிஃப்த் யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் ஷேக்ஸ்பியர் யூனிட்னு. அதுக்கப்புறம் சிக்ஸ்த் யூனிட் வந்து நமக்கு அமெரிக்கன் லிட்ரேச்சர். செவன்த் யூனிட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன வந்துடும், இப்போ இருக்க சிலபஸ் படி, நான் படித்த சிலபஸ் படி சொல்கிறேன், மேபி இப்போ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். செவன்த் யூனிட் வந்து நமக்கு இந்தியன் லிட்ரேச்சர், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் வந்துடும். எயித்து யூனிட் வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எயித் யூனிட் தான் ரொம்ப முக்கியம், அது வந்து அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர். ஸோ இந்த அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் நம்ம இந்த யூனிட் இருக்குல்ல, இந்த 7 யூனிட்ஸையும் நம்ம நல்லா படிச்சிருவோம். மோர் ஓவர் கரஸ்பாண்டன்ஸோ என்னவோ, ஏன்னா நமக்கு எல்லா கதையும் தெரியும், எல்லா கேரக்டர்ஸும் தெரியும், இவங்க தான் இந்த கதைக்குள்ளே வருவாங்க, இவங்க தான் செட் ஆவாங்க அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு, பிகாஸ் சின்ன வயசுலேருந்து சொல்லணும், நம்மளோட அந்த காலேஜ் டேஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம்மரி வந்து கதை சொல்லி கேட்டு நம்ம கதையாக தான் படிக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு அது ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம படிச்சிருவோம். செவன்த் யூனிட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வரும், அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்கடுத்து இந்த கிரிட்டிசம் பேப்பர். இந்த மூணு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கோரையே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்ஸாக இருக்கும். சில பேருக்கு அது வந்து பாசிட்டிவாக அமையும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து நெகட்டிவாக அமைஞ்சிரும். இது நல்லா ரெகுலரில் படித்தவங்களுக்கு நான் அப்படி கரஸ்பாண்டன்ஸ் ரெகுலர்னு சொல்லி பிரித்து பேச வரல, பட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது கிரிட்டிசிசம்னா என்ன. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சரில் வரக்கூடிய அப்ரோச்சஸ்லாம் என்ன, அது நமக்கு தெரியாமல் போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சில பேருக்கு ஃபனட்டிக்ஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம், அதுக்கு என்ன புக் ரெஃபர் பண்ணணுன்றது தெரியாமல் இருக்கலாம். இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டர்லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கேரக்டர் இதில் ஒரே கேரக்டரில் வருவாங்க எல்லாருமே, அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த கேரக்டர் இதில் வருது, இந்த கேரக்டர் இதில் வருது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னா அதை இன்டர்லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை லிங்க் பண்ண தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, பாஸ்ட் யூனிட்டில் என்ன படித்தோம் அப்படின்றது ஞாபகம் வரும். அதே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எதில் அடி வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மரிஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும், கதை எல்லாருமே சொல்லுவோம், நல்ல கதை சொல்லுவோம். நமக்கு வந்து அந்த ட்ராமாவில் என்ன இருக்குது, கேரக்டர் யார், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவா, இதுதான் நடந்துச்சு அப்படி தான் நடந்துச்சு, நம்ம எல்லாத்தையுமே மேக்பெத்தா இந்த கதை தான் இத்தனை மணிக்கு இத்தனை தடவை குத்துனாங்கன்னு வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிடுவோம். அதில் அந்த கிங்கை போய் யார் கொன்னது, மேக்பெத் கொன்னாங்க, அவங்க கையெல்லாம் ரத்தமாக, இதெல்லாம் நம்ம நல்லாவே சொல்லுவோம். நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேக்ஸ்பியரோட யூனிட்டே எடுத்துப்போம். இதில் நமக்கு எப்படி க்வெஸ்சன் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து எது வந்து சாலிலாகியூன்னு கேட்பாங்க.
எது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு விச் இஸ் இந்த லைன் கொடுத்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு சாலில் ஆகியவா, இது ஃபஸ்ட்டு ஆக்டில் இருக்கா, சீன் ஒனில் இருக்கா, சீன் டூவில் இருக்கா அப்படின்ற க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த நோட் போட சொன்னால அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் அந்த நோட்டை திருப்பி வச்சுக்கிட்டு, பிகாஸ் நம்ம போர்ட்ரேட்டில் எழுத முடியாது, ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த சீரியல் நம்பர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ப்ளே எழுதுறீங்களோ, மேக்பெத்னா மேக்பெத்தை பற்றினா ஒரு இன்ட்ரடக்ஷன், அது எந்த இயரில் வந்துச்சு, எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த பெர்ஃபார்ம்ன்ற க்வெஸ்சன் வரும். வே ஆஃப் த வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இயரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேவோட அந்த எழுதின இயரும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே தான் இருக்கும், 1777 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வருமே, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரக்குள்ள நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி படித்தது மறக்காமல் இருக்க டக்கு டக்குன்னு எழுதி வச்சுக்கிட்டா தான் உங்கள் மனசில் நிற்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த மாதிரி மேக்பெத்துக்கு எழுதி வச்சிட்டிங்கன்னா பக்கத்தில் சாலி லாகியூன் போடணும், ஆக்ட் 1 சீன் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆக்ட் 1 சீன் 1 இந்த நோட்டை இந்த சைடில் வச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்பெத்தோட இன்ட்ரடக்ஷன், இந்த சைடு சாலி லாகியூஸ். பிகாஸ் நமக்கு வந்து அசைடு நிறையா வரும், ஒரு ட்ராமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசைடு இவங்க பேசியிருப்பாங்க, அவங்க பேசியிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ளே அவங்க சொல்லிக்கிறதான. ஸோ அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்கிறதுனால நிறைய பேர் அசைட் பேசுவாங்க. ஸோ ஆனால் சாலிலாகியூஸ்னு வரப்போ கம்மியாக தான் வரும், 6 வரும், 7 சில நேரத்தில் 8 மேக்ஸிமம் 10 வரைக்கும் கூட போட்டுமே. அந்த சாலிலாகியூவில் நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு 4 லைனை எடுத்து எழுதுங்க. எல்லா லைனையும் நம்மளை எல்லா பிள்ளைக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. மேக்பெத்தில் ஃபஸ்ட்டு சாலிலாகியூ யார் பேசுகிறாங்க, ஆக்ட் 1 சீன் 1 ஆக்ட் 1 சீன் 2 அதை எடுத்து எழுதுங்க. அதை ஃபஸ்ட்டு 4 லைன், லாஸ்ட்டு 4 லைன் அதை எழுதி வைங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேக்கு அதே மாதிரி இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க, அடுத்த பிளேக்கு போங்க. இது ஷேக்ஸ்பியருக்கு மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா ஷேக்ஸ்பியர்லேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் நமக்கு வரும். ஸோ அதனால் ஷேக்ஸ்பியர்ஸ்க்கு மட்டும், இன்னும் ஷேக்ஸ்பியரோட அந்த ட்ராமாஸ்லாம் நமக்கு கரெக்டாக ஞாபகம் வரும்னா நான் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணேன். அவரோட அந்த 4 பீரியட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பீரியடும் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு எழுதிட்டேன். ஃபஸ்ட் பீரியட் கீழே எல்லா பிளேவையும் எழுதிட்டேன், செகண்ட் பீரியட் எல்லா பிளேவையும் எழுதிட்டேன், தேர்ட் பீரியட் எல்லா பிளேவையும், ஃபோர்த் பீரியட் எல்லா பிளேவையும் எழுதிட்டேன். எழுதிட்டு அந்த பிளேயில் வரக்கூடிய இயர் வைஸ் அந்த பிளேயில் வர மொதல் வார்த்தைகள் வருதுல்ல, ஃபர்ஸ்ட் லெட்டர் வருதுல்ல, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் சேர்த்து வச்சு நானாக உன்னை கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் இப்படி வந்தால் இதுதான் சிஎம்பிபிடி அந்த மாதிரி நான் போட்டு வச்சிருவேன். ஸோ அப்படி போட்டு வச்சா நமக்கு தெரிஞ்சிடும், ஓ லாஸ்ட்டாக எழுதுனது 5 பிளே தான், இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் அப்படின்னா உங்கள் மனசில் நின்றுடும். எம் வந்தால் இதுதான் வரும். நீங்கள் எப்படி யோசிக்கலாம், ஒரே பிளேயில் பார்த்தீங்கன்னா எம்எம்னு 2 ஆரம்பிக்குதே, மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸும் வருது, மேக்பெத்தும் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும், எம்இஆர் எம்ஏசி அப்படின்னு நீங்கள் போட்டு படிக்க வச்சுக்கோங்க. இப்போ சிஎம்இஆர் எம்ஏசினா அப்போ மர்ச்சன்ட் ஆஃப், இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் டக்குன்னு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கக்குள்ளே ஃபஸ்ட்டு யூனிட் எடுக்கிறத விட ஷேக்ஸ்பியர் யூனிட்டை ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அதில் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இருக்க சிலபஸ் படி, மேபி சிலபஸ் சேஞ்ச் பண்ணால் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதை டக்குன்னு முடிச்சிடலாம், அதை ஈஸியாக நீங்கள் வந்து ஆசையாக இருக்கும் பிளேலாம் படிக்கிறதுக்கு. ஸோ அதை டக்குன்னு நீங்கள் முடிச்சிடலாம். சாலிலாகியூஸ்லாம் உட்காந்து எழுதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு பிளே படிங்க போதும், அதிகமாக தேவையில்லை. அந்த ஒரு பிளேவில் சாலிலாகியூஸ்லாம் ஒரு நாள் உட்காந்து எழுதுங்க. இப்படியே எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே மனப்பாடம், எழுது எழுது நமக்கே மனப்பாடம் ஆகிடும். மேக்பெத்தில் ஃபஸ்ட்டில் இவங்க தான் இந்த சாலிலாகிய பேசுகிறாங்க, இந்த டைலாக் தான் வருது அப்படின்னு தோணிடும். ஆண்டினியன் கிளியோபெட்ராவில் இவங்க தான் இந்த டைலாக் பேசுகிறாங்க, இது தான் வருது சாலிலாகியூஸ். ஸோ அசைட் நிறைய இருந்தாலும் சாலிலாகியூஸ்லாம் நம்ம மனசில் அப்படியே நின்றுடும், இதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இருங்க, இவங்க தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க, இவங்க தான் ஆக்ட் 1 இதான் வருது, சீன் 1 இதான் வருது, ஆக்ட் 1 சீன் 2 தான் சாலிலாகி வருது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும்னா வில்லியம் ஜேலாங். இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், வில்லியம் ஜேலாங்னு உங்களுக்கு வந்து அமேசானில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ அந்த புக்கை வாங்கிக்கோங்க. அந்த புக்கை வாங்கிக்கிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணால், ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், மிடில் இங்கிலீஷ் பீரியட் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவுட்லுக் மாதிரி, ஒரு அவுட்லுக் மாதிரி சும்மா அப்படியே ஜஸ்ட்டு ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப டெப்த்தாக படிக்கக்கூடாது. ஸோ அதில் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சம்மரின்னு ஒன்று கொடுத்துருப்பான், அதை மட்டும் படிங்க, அதை மட்டும் தான் நான் படித்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எலிசபெத்தன் ஏஜ்னா அந்த எலிசபெத்தன் ஏஜோட சம்மரியை படிங்க. நமக்கு வந்து கேட்குறது அந்த ஏஜில் என்ன இருக்குது, அந்த கண்டென்ட் என்ன, அந்த ஏஜில் என்னென்ன இன்சிடெண்ட்லாம் நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அந்த கண்டென்ட்டு அந்த சம்மரியை மட்டும் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பான் அந்த புக்கில், ஒரு ஏஜ் முடிஞ்சோடனே சம்மரி ஷார்ட் நோட்ஸ்னு கொடுத்துருப்பான். ஸோ அதை படிங்க,
அந்த வில்லியம் ஜே லாங் புக்கில், அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பியூரிட்டன் ஏஜ்னால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ட்ரையாங்கிளில் தான் வாழ்ந்தாங்க, ஒர்க்கு ஹோமு சர்ச்சு இப்படி தான் இருந்தாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இந்த இத்தனை வருஷத்துலேருந்து இத்தனை வருஷம் தேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிலபஸில் எலிசபெத்தன் ஏஜ்னால் என்ன, ரொமான்டிக் ஏஜ்னால் என்ன, அதை முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு அந்த யூனிட் வைஸ் உள்ளே போங்க, அந்த போம்குள்ளே உள்ளே போங்க. போம்னால் ஃபஸ்ட்டு போம்ஸ் எல்லாத்தையும் படித்து முடிச்சுடுங்க, அப்புறம் ட்ராமாவுக்கு போங்க, அதுக்கப்புறம் நாவல்ஸுக்கு போங்க. இவ்வளோ நாவல்ஸ் இருக்கே, இவ்வளோ தரத்துக்கும் நாங்கள் எப்படி டெக்ஸ்ட்டு, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே முடியாது. அவ்வளோ நாவல்ஸுக்கும் நாங்கள் எப்படி டெக்ஸ்ட் படிக்க முடியும், அதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் ஐடியா. இப்போ பார்த்துக்குங்க, ஒரு நாவல் இருக்குது, வர்ஜினியா உல்ஃப் எழுதின ஏதோ மிஸ்ஸஸ் டாலவே ஏதோ ஒரு நாவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 40 சாப்டர் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் சம்மரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேரக்டர்ஸ் எல்லாரும் தெரியும், அதை நோட் பண்ணி வச்சுருங்க. இவங்களுக்கு இவங்க இவங்க இன்டர்லிங்க் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சார்ட்டில். இந்த கேரக்டருக்கு இவங்க தான் அப்பா, இவங்க தான் அம்மா. ஸோ அந்த லிங்கை போட்டு வச்சுட்டு அடுத்தது பேஜை திருப்பி நம்ம என்ன பண்ணோம், சாப்டர் 1 அப்படின்னு எடுத்து எழுதிடணும். அந்த நாவலோட சாப்டர் 1ல ஃபஸ்ட்டு லைன் என்ன வருது அதை எழுதி வைங்க, லாஸ்ட் லைன் என்ன வருது அதை எழுதி வைங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய டெக்னிக் என்னென்னா, நான் இந்த ஃபஸ்ட்டு லைன் லாஸ்ட் லைன் நல்லா படிப்பேன். நெட் எக்ஸாமில் கூட இது எல்லாருக்குமே பரவாயில்ல தெரிஞ்சிருக்கும். நெட் எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைனில் தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸே வரும் நிறையா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, ஏதாவது ஒரு க்வெஸ்சன் நமக்கு கை கொடுக்கும். ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. நான் போன தடவை அந்த மாதிரி தான் 2 மார்க்கில் மிஸ் பண்ணேன். அப்போ நான் அந்த தப்பை எங்கே பண்ணேன் இந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எழுதிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. இந்த மாதிரி 40 சாப்டருக்கும் நம்மளால் எழுத முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 40 சாப்டருக்கும் எழுத தேவையில்ல. ஃபஸ்ட்டு 4 சாப்டருக்கு எழுதுங்க, லாஸ்ட்டு 4 சாப்டருக்கு எழுதுங்க. நடுவில் இருக்கிறத நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணால் போதும், தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு என்ன இருக்குது அதுலன்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம்.